ஹாய் ஃபுடீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சோன் ஃபார் ஃபுடீஸ். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ரொம்ப எம்மியான ஒரு மேகி நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஆக்சுவலி நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேனோ அந்த மெத்தட் தான் காமிச்சிருக்கேன். நான் வந்து வெஜ்ஜீஸ் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப எம்மியாக பண்ணுவேன். ஸோ அந்த மெத்தட் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அதுக்காக ஒரு பேக்கெட் அளவுக்கு மேகி எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மேகிக்கு பதிலாக இப்பி நூடுல்ஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். சில பேருக்கு மேகி பிடிக்கும், சில பேருக்கு இப்பி பிடிக்கும் இல்லையா. நான் வந்து இப்போ வந்து மேகியில் தான் பண்ணுறேன். நான் அடுத்தது ஆனியன், ஒரு ரெண்டு ஆனியன் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த ஆனியன் எல்லாம் போட்டு பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நார்மல் வெறும் மேகி, பிளெயின் மேகி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா. நான் வந்து பச்சை மிளகா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த மேகி வந்து குழந்தைங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா பச்சை மிளகா வந்து கொஞ்சமாக போட்டால் போதும். அடுத்ததாக பீன்ஸ், ஒரு 50 கிராம் அளவுக்கு பீன்ஸ் கட் பண்ணியிருக்கேன். அதுவும் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கேரட். கேரட் வந்து ஒரு ஹாஃப் கேரட் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக நமக்கு வந்து டொமேட்டோ பியூரி வேணும். இந்த டொமேட்டோ பியூரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டொமேட்டோ வந்து அப்படியே சேர்த்தா நமக்கு வந்து கொஞ்சம் ஜூஸியாக கிடைக்காது. அதனால தான் ஒரு ரெண்டு டொமேட்டோ எடுத்துகிட்டு மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்திருக்கேன். நான் இதில் வந்து தோலெலாம் ரிமூவ் பண்ண வேண்டாம், அப்படியே போட்டுட்டு மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்திருக்கேன். சூப்பராக நமக்கு வந்து டொமேட்டோ பியூரி கிடைக்கும். இது வந்து மேகியில் சேர்க்கும் போது நமக்கு வந்து மேகி வந்து நல்லா ஜூஸியாக கிடைக்கும். அடுத்ததாக ரெண்டு எக் எடுத்திருக்கேன். நான் ஒரு மேகி பேக்கெட்டுக்காக நான் ரெண்டு எக் சேர்க்குறேன். நான் நீங்கள் வந்து எவ்வளோ எக் சேர்க்கணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். எக் சேர்க்குறதுனால ஸ்மெல் எல்லாம் வரமாட்டேன் கேட்பீங்க, கண்டிப்பாக கிடையாதுங்க. நான் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது எனக்கு ஸ்மெல் எல்லாம் வராது, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததான் நமக்கு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டும் பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கலாம். இந்த பெப்பர் பவுடர் நமக்கு இந்த மேகியில் வந்து டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் மெத்தட்குள்ளே போகலாம். ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஆயில் வந்து ஒரு பேனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதில் நான் வந்து எக்கை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். எக்கு வந்து ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக சால்ட்டு அதே மாதிரியே கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கணும். இது வந்து எப்போவுமே நம்ம வந்து இந்த எக்கு சேர்க்கும்போது இந்த மாதிரியே சேர்த்தோம்னா நமக்கு அந்த எக்கோட ஸ்மெல்லு வராது, அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நார்மலாக எக்கு பொடி மாஸ் பண்ணுறதுக்காக கிளறுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம வந்து கிளறி எடுத்துக்கணும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எக் பொடி மாஸ்க் பண்ணுற மாதிரி ரெடி ஆகிட்டுருக்கு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுத்ததாக அதே ஆயில், அதாவது எக்கு ஃப்ரை பண்ண அதே ஆயிலில் வந்து இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு ஆனியன் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு ஆனியன் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆக்சுவலி நம்ம இந்த மேகி மசாலாலையுமே சால்ட் இருக்கும். ஸோ அதனால் சால்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கணும். ஸோ ஓரளவுக்கு நமக்கு ஆனியன் வதங்கினதும் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கேரட் பீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நமக்கு வந்து ரொம்ப ராவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குக் ஆகவும் கூடாது. அது ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நிறைய நமக்கு இந்த பீன்ஸ் கேரட்லாம் சேர்க்குறதோட இந்த பச்சை பட்டாணியும் வேக வச்சு சேர்க்கலாம், அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கார்ன் இதெல்லாமே சேர்க்கலாம், நம்மளோட ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி பியூரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம். ஸோ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா நமக்கு வந்து வதங்கிட்டு இப்போ இதில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி ஒரு மேகின்னா நமக்கு வந்து 1.5 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் இப்போ வந்து 2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்ல இந்த வெஜ்ஜீஸ் எல்லாத்தையும் வேக விட்டுக்கிறேன். ஆக்சுவலி நான் வந்து கொஞ்சம் ஜூஸியாக தான் சாப்பிடுவேன், அதனால தான் 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் நான். இப்போ நமக்கு ஆனியன் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வரும்போது மேகி மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த வாட்டரியாக இருக்கும்போது ஆட் பண்ணால் தான் எல்லா இடமும் நமக்கு இந்த மசாலா நல்லா வந்து மெல்ட் ஆகும், நல்லா டைல்யூட் ஆகணுன்றதுக்காக அதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததாக இப்போ மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து சால்ட் பார்த்துக்கலாம். ஏன்னா மசாலா பேக்கெட்டில் சால்ட் இருக்குன்றதுனால தான். சால்ட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம சேர்க்க வேண்டாம், இல்லைன்னா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கணும்.
இப்போ பாருங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நமக்கு வந்து வெந்து வந்ததும் மேகி ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இதில் வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து ரெண்டு மேகி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ மேகி ஓரளவுக்கு வெந்து வரும்போது நம்ம வந்து எக் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். எக் வறுத்து வச்சுருக்கிறத சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் சூப்பராக நமக்கு வந்து எம்மியான மேகி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி மேகியை நம்ம வந்து கொடுக்கும்போது அவங்க வெஜிடபிள்ஸையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. நார்மலாக நம்ம வந்து ஒரு பீன்ஸ் பொரியலோ கேரட் பொரியலோ கொடுத்தா கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி மேகி கூட கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ஸோ நார்மலாக நம்ம வந்து பிளெயின் மேகி பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் குவான்டிட்டியுமே நமக்கு கொஞ்சம் வரும். லைக் நமக்கு வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற இடத்துல மூணு நாலு பேர் சாப்பிட்லாம் இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செய்யும்போது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதே கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த மாதிரியே எப்போவுமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ், பிளெயின் மேகி சாப்பிட்றத விட. ஸோ ஃபுடீஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் சூப்பரான ஒரு ஃபுட்டி டிஷ்ஷோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. ப்ளஸ் இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியனே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ தட் நான் வந்து மறுபடியும் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.